நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்கள் அன்பின் வணக்கங்களையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போ இந்த காலகட்டத்தில் நிறைய நம்ம கேள்விப்படுற விஷயங்கள் வந்து மாந்திரிகம், பில்லி சூனியம், செய்வினா, இப்படிதான் நிறைய விஷயங்களை நாங்கள் கேள்விப்பட்டுட்டே இருக்கிறோம். அதனால இதை பற்றின சில காரியங்களை நாம இன்னைக்கு டிஸ்கஷனாக வச்சு நாங்கள் பேச போகிறோம். இப்போ அதை பற்றி சில காரியங்களை நான் பாஸ்டர் நெல்சன் அவங்கள்ட்ட நான் கேட்க போகிறேன். அவங்களோட அனுபவத்தில் நிறைய விஷயங்களை நம்மளோட பகிர்ந்து கொள்ள போகிறாங்க. இப்போ அதை பற்றி சில காரியங்களை நம்ம பார்ப்போம். பாஸ்டர் வணக்கம். இப்போ வந்து நம்ம என்ன இப்ப சூழ்நிலையில நிறைய விஷயங்களை நம்ம மினிஸ்ட்ரியில நிறைய பார்த்துட்டு வருது, கேள்விப்படுறது எல்லாமே செய்வின, பில்லி சூனியம், மாந்திரிகம், இப்படிப்பட்ட பிரச்சனைகளை தான் நம்ம பார்த்துட்டே இருக்கிறோம். உங்க அனுபவத்துல நிறைய விஷயங்கள் இது மாதிரி பார்த்துருக்கீங்க. சில விஷயங்கள் உங்களை ரொம்ப டச் பண்ண சில விஷயங்கள் தான் இப்போ நம்ம பேச போறோம். அது வந்து பார்க்குற ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனமா இருக்கும்னு நான் நம்புறேன். நீங்க அதை பத்தி சில காரியங்களை நீங்க பகிர்ந்து கொள்ளுங்க. இப்போ நிறையா வந்து யூடியூப்பை நம்ம பார்க்கும் பொழுது நிறைய பேர் வந்து இன்னைக்கு வந்து ட்ரோல் பண்ணுறாங்க. இன்னைக்கு நான் வந்து யூடியூப்பை பார்க்கும் பொழுது நிறைய பேர் என்ன ட்ரோல் பண்ணுறாங்கன்னா, பாஸ்டர்ஸ் வந்து பிசாஸ் ஓட்டுறதை ட்ரோல் பண்ணுறாங்க. இன்னைக்கு வந்து அதை ஓட்டுற ஸ்டைலையும் நம்ம நிறைய பேர் ட்ரோல் பண்ணுறாங்க. இப்போ அதெல்லாம் பார்க்கும் பொழுது சிலர் வந்து பில்லி சூனியமே இல்லைன்ற ஒரு யூகத்தை வந்து அங்கே வந்து கொண்டு வராங்க. இப்போ இது வந்து பில்லி சூனியன்றது வந்து அதில் அனுபவ அந்த அனுபவத்தை பார்க்குறவங்களுக்கு மாத்திரம்தான் வந்து அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். இப்போ என்னுடைய அனுபவத்தில் வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்காட்டை வந்து நான் சொல்லணும்னா, ஒரு நல்ல வந்து ஒரு பொலிட்டீஷியனாக இருந்த ஒரு நபர். அப்போ அந்த பொலிட்டீஷியனாக இருந்த நபருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கை ஒரு கால் வந்து செயலிழந்து போயிடுச்சு. அப்போ செயலிழந்து போனப்போ வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட மீட்டிங்க்கு நான் போகிறேன் திண்டிவனம் பகுதியில். அப்போ அந்த நபரை அழைச்சிட்டு வராங்க. அவருக்கு வந்து நான் ஜோம் பண்ணுறேன். இப்போ நிறையா பேருக்கு அந்த கூட்டத்தில் வந்து சுகமானது. ஆனால் இவருக்கு வந்து நீங்கள் அவங்க அழைச்சிட்டு வரும்போது அவர் கை காலில் வந்து நான் கையை வச்சு ஜோம் பண்ணுறேன், உங்களுக்கு சுகமாயிரும், நீங்கள் போய் ஒரு வாரத்தில் ஒரு நல்ல சுகத்தை நீங்கள் பார்ப்பீங்க, நீங்கள் நடந்து போங்க அப்படின்னு சொல்லி சொல்லியாச்சு. அப்போ ஒரு வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய சூழ்நிலைகள் வந்து ரொம்ப மோசமாக போச்சு. இன்னும் கை கால் வந்து நிறையா கோணி போயிடுச்சு. அப்போ கோணி போன பிறகு நான் வந்து எனக்கு ஒரு வாரத்தில் வந்து அவர் ஃபோன் அடிக்கிறாரு, இந்த மாதிரி ஃபாதர் நீங்கள் வந்து எனக்கு ஜோம் பண்ணிட்டு போனீங்க, நான் எனக்கு வந்து இந்த இன்னும் வந்து கை கால் வந்து ரொம்ப கோணி போச்சு, என்ன பண்ணுறது? அப்போ எனக்கு வந்து ஒரு பெரிய கேள்விக்குறி, என்னடா இது ஜோம் பண்ணிட்டு வந்திருக்கிறோம் இன்னொருக்கு கை கால் கோணி போச்சா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு கேள்விக்குறி. அப்போ அவர் சொல்கிறாரு, நீங்கள் வந்து ஜோம் பண்ணுங்க ஃபாதர், எனக்கு வந்து என் கை கால் சரியாகணும். அப்போ வந்து அவர் வந்து தேவனை அறியாத ஒரு சூழ்நிலை. அப்போ நான் வந்து அவருக்காக ஜோம் பண்ணிகிட்டு இருக்கிறேன். அப்போ அவருக்கு ஜோம் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது ஒரு தரிசனம் வருது. அப்போ தரிசனத்தில் வந்து அவங்க வீட்டு கொல்ல பக்கத்தில் ஒரு எலும்பிச்சை கன்று ஒன்று இருக்குது. அந்த எலும்பிச்சை கன்றுக்கு கீழே வந்துட்டு ஒரு தாயத்தில் யாரோ வந்து செய்வனை பில்லி சூனியம் வைக்கிற மாதிரி ஒரு தரிசனம். அப்போ நான் அவர்கிட்ட நான் டைரெக்டாக கேட்குறேன், ஐயா இந்த மாதிரி உங்கள் வீட்டுக்கு பின்னாடி வந்து ஒரு எலும்பிச்சை கன்று இருக்குது, அந்த கன்றுக்கு கீழே தான் வந்து இந்த மாதிரி பில்லி சூனியம் வச்ச மாதிரி இருக்குன்னு. உடனே அவர் சொல்கிறாரு, ஆமாங்க, அந்த எலும்பிச்சை கன்று வந்து பட்டு போன பிறகு தான் என் கை கால் கோணிடுச்சு. உடனே நான் சொல்லிட்டேன், அதுக்கு கீழே தான் பில்லி சூனியம். உடனே அவர் வந்து சொல்கிறாரு, ஃபாதர் நீங்கள் நாளைக்கு வந்து அதை நீங்கள் வந்து எடுத்துருவீங்களா அப்படின்னு சொல்லும் பொழுது எனக்கே வந்து தரிசனம் பார்த்தது உண்மை தான், நான் சொன்னதும் உண்மை தான், நாளைக்கு வந்து எடுத்துருவீங்களான்னு சொல்லும்பொழுது. அப்போ சொன்ன உடனே இது வந்து நான் ஊழியத்துக்கு வந்த புதுசு, இது ஊழியத்துக்கு வந்த புதுசில் இப்படி ஒரு காரியத்தை வந்து அவர் கேட்ட உடனே நான் வந்து எங்கேயும் போய் அந்த மாதிரி எல்லாம் எடுத்து எனக்கு பழக்கம் முன்ன பின்ன நீங்கள் அந்த மாதிரி பார்த்ததும் இல்லைல்ல, முன்ன பின்ன இந்த மாதிரி நான் பார்த்ததும் கிடையாது. அப்போ நான் வந்து அந்த வீட்டுக்கு அந்த இடத்துக்கு நான் போகிறேன், அந்த வீட்டையும் நான் பார்த்தது கிடையாது, அங்கே எங்கே அந்த சூழ்நிலைகள் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. அப்படி இருக்க சூழ்நிலையில தான் நானும் சரின்னு சொல்லிட்டேன். அப்போது என்னைய வந்து ஒரு பாஸ்டர் வந்து அந்த திண்டிவனத்தில் யார் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணாங்களோ அந்த பாஸ்டருக்கு வந்து ஃபோன் அடிக்கிறேன், இந்த மாதிரி பாஸ்டர் இவருக்கு வந்து இப்படி சொல்லிட்டேன். அப்போ அவர் ஆச்சரியமா, அப்படியா, அப்போ வாங்க நம்ம போய் நம்ம எடுக்கலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது எனக்கு என்னுடைய இருதயத்தில் உண்மையிலுமே பதற்றம் இருந்ததா அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்மையிலுமே பதற்றம் இருந்தது. ஏன்னா அப்படி நான் வந்து எங்கேயும் போய் இப்படி எடுத்தது கிடையாது. அப்போ நாங்கள் அந்த குறிப்பிட்ட கிராமத்துக்கு போகிறோம், ஒரு ரெண்டு வாகனத்தில் அந்த கிராமத்துக்கு போகிறோம். போகும்பொழுது அந்த கிராமத்தை என்டர் ஆனோடனே அங்கே இருக்கிற மக்கள்லாம் வந்துட்டு யாரோ ஒரு சாமியார் வராரு,
இங்கே வந்து பில்லி சூன்யத்தை எடுக்கிறதுக்கு சாமியார் வராருன்னு சொல்லி எல்லாம் ரெடியாக இருக்கிறாங்க. நான் தான் முன்னாடி போகிறேன். போகும்போது சாமியார் எங்கே சாமியார் எங்கன்னு பார்க்குறாங்க. நான் சாதாரண ஒரு ஷர்ட்டு பேண்ட்டு போட்டு தான் போயிருந்தேன். அப்போது நான் தான் சாமியார் வாங்கன்னு சொல்லி, அப்போ அந்த வீட்டில் போயிட்டு ஒரு சின்ன ஜபத்தை நாங்கள் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து அந்த கொள்ளை பக்கத்துக்கு என்னை அழைச்சிட்டு போனாங்க. அந்த கொள்ளை பக்கத்துக்கு அழைச்சிட்டு போகும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஒரு புல்லு கூட கிடையாது, ஒரு புல்லு கூட கிடையாது. அப்போ அப்படியேப்பட்ட சூழ்நிலையில் இங்கே வந்து எங்கே பில்லி சூன்யத்தை எடுக்கிறது எனக்கெல்லாம் தெரியாது. நீங்கள் கரெக்டாக அந்த எலும்பிச்ச கன்று எங்கே இருக்குதுன்னு சொல்லி சொல்லுங்கள், அப்போ நம்ம வந்து அந்த இடத்துல வந்து தோண்டி பார்ப்போம். அப்போ அங்கே அந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கார்டனர் சொன்னார், ஐயா எங்கே வந்து அந்த செடி வச்சேன்னு சொல்லி எனக்கு தெரியும், நான் தான் அந்த கன்றை வச்சேன் அது எனக்கு தெரியும். அப்போ நான் சொன்னேன் சரி தோண்டுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியாச்சு. அப்போ வந்து தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. தோண்ட ஆரம்பிக்கும் போது எல்லா மக்களும் ஆர்வமாக பார்த்துட்டு இருந்தாங்க, அது மாதிரி தான் நானும் பார்த்துட்டு இருந்தேன், உண்மை இதுதான். அப்போ எல்லாம் தோண்டும் பொழுது ஒரு 6 அடி தோண்டின பிறகு உங்களுக்கு ஒரு ஐடியா இருந்துச்சா வர தாயத்தை எப்படி இருக்கும்? எனக்கு ஒரு ஐடியாவும் இல்லை. ஏன்னா உள்ளார தாயத்து இருக்கா தகடு இருக்கா என்ன இருக்குன்னே வந்து எனக்கு தெரியாது. ஒரு தரிசனத்தை பார்த்து நான் பாட்டுக்கு சொல்லிட்டேன். அப்போ அதை தோண்டும் பொழுதும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 அடி வந்து தோண்டின பிறகு கரெக்டாக ஒரு காஞ்சி போன ஒரு சின்ன குச்சி மாதிரி ஒன்று இருந்தது. அப்போ அந்த தோட்டக்கார் வந்து அதை எடுத்தார். எடுத்த அடுத்த செகண்டே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கை ஒரு கால் அப்படியே முடக்கப்பட்டு அப்படியே நான் கண்ணால் பார்த்துட்ருக்கேன். கை கால்கள் அப்படியே சுருங்குது, இப்படியே சுருங்கி போய் கீழே உழுவுறாரு. அங்கே சுற்றி பார்த்துட்ருக்கவங்களுக்கெல்லாம் பயம் வந்துருக்கோம், எல்லாருக்கும் பயம் வந்துடுச்சு. என்ன நடக்குதுன்னு சொல்லி யாருக்குமே புரியல. அவர் வந்து கீழே உழுவுறாரு. கீழே உழுந்த உடனே நான் வந்து சொல்கிறேன், அந்த தாயத்தை கீழே போடுங்க கீழே போடுங்கன்னு சொல்லி அதை கீழே போட சொல்லிட்டேன். கீழே போட்டவுடனே அவர் கை காலெலாம் நான் பிடிச்சி அங்கே நான் ஜோமனை பிரார்த்தனை பண்ண செய்ய ஆரம்பிக்கிறேன். ஜோமனை ஆரம்பிக்கிறோடனே அவருடைய கை காலெலாம் ரிலீஸ் ஆகுது, அவருக்கு நார்மல் ஆச்சு. நார்மல் ஆனோடனே தான் இப்போது இந்த இடத்துல வந்து எனக்கு ஒரு பெரிய கேள்விக்குறி வந்தது. ஒரு சூனிய கிரியை, ஒரு பில்லி சூனியம் வச்சா, ஒரு தாயத்தில் சாதாரணமாக வைக்கிறாங்க, வச்சு அது கை கால்களை அந்த பிசா அந்த குறிப்பிட்ட கிரியைகள் அதில் மாந்திரிகத்தில் இருக்க அந்த மாந்திரிகம் வந்து முடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக முடக்கும். ஏன்னா நான் கண்ணால் பார்த்த ஒரு சம்பவம். இதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட தாயத்தை வந்து நாங்கள் வந்து எரித்து அவருக்கு வந்து கை கால்களாக நாங்கள் ஜோம் பண்ணிட்டு வந்தோம். அதற்கு பிறகு அவருடைய கை கால்லாம் படிப்படியாக வந்து ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அவர் ஒரு அளவுக்கு சரியாய் நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ இதில் என்ன தெரியுதுன்னா இப்போ பில்லி சூனியம் மாந்திரிகம் அப்படின்றது வந்து உண்மை. நிச்சயமா பில்லி சூனியம் மாந்திரிகம்ன்றது உண்மை. இன்னைக்கு வந்து நிறைய பேர் அதை வந்து ட்ரோல் எதனால அதை செய்யறாங்க? நிச்சயமா இன்னைக்கு வந்து நான் இந்த ஊழிய அனுபவத்தில் நான் வந்து பார்த்ததுல வந்து பார்த்தீங்கன்னா பொறாமை. இப்போ வந்து ஒரு குடும்பம் நல்லா இருக்கு, நல்லா வளர்ந்துட்டு போகிறாங்க. அப்போ நல்லா வளர்ந்துட்டு போகும் பொழுது அவங்களுடைய செழிப்பை பார்த்து அவங்களுடைய வளர்ச்சியை பார்த்து அந்த வளர்ச்சி பிடிக்காம வந்து நிறைய பேர் வந்து பில்லி சூனியம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அவங்க கண்ணு முன்னாடியே வளர்ந்து வர்றது அவங்களுக்கு பிடிக்கல. ஆமாம் ஆமாம். இப்போ அதனால வந்து நிறைய பேர் வந்து பில்லி சூனியம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. சில நேரங்களில் உறவு முறைகளிலே பில்லி சூனியம்லாம் செய்கிறாங்க. ஆமாம், நிறைய வந்து இப்போ வந்து மனுஷன் தானே எல்லாருமே. இப்போ எல்லாருமே மனுஷனாக இருக்கிறதுனால ஒரு மனுஷனுக்கு வந்து மனுஷன் வந்து பொறாமைகள் வருது. இதனால வந்துட்டு உறவு முறைகள்லையும் வந்து பில்லி சூனியம்லாம் வைக்க ஆரம்பிக்கிறது. இவ்வளோ நேரம் வந்து உங்கள் அனுபவத்தை ஒரே ஒரு அனுபவத்தை தான் நீங்கள் சொன்னீங்க, பல அனுபவங்கள் இருக்குது. வேதத்தில் வந்து சொல்லியிருக்குல்ல யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதமும் இல்லை இஸ்ரவேலுக்கும் விரோதமான குறி சொல்லுதலும் இல்லைன்னு சொல்லி போட்டிருக்கு. அப்போ கிறிஸ்தவத்துலேயும் நிறைய பேர் வந்து இந்த மாந்திரிகத்தில் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்களே பில்லி சூனியம் மாந்திரிகத்தில், இதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இப்போது கிறிஸ்தவத்தில் வந்து மாந்திரிகம் இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா நிச்சயமாக வந்து மாந்திரிகத்தால் அஃபெக்ட் ஆனவங்க வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க. வேதத்தில் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல வேதம் சொல்லுது யோவான் 10:10 நம்ம வாசித்து பார்க்கும் பொழுது திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரான் என்று சொல்லி வேதம் சொல்லுது. அப்போ வந்து பிசாசை குறித்து வேதம் சொல்லுது அது திருடன்,
நல்ல வாழ்க்கையில் இருப்பாங்க, அந்த வாழ்க்கையை அழிப்பதற்காக செயல்படுற ஒரு திருடனாக இருக்கிறான். அது மாதிரி ஒவ்வொரு காரியத்திலையும் வந்து செயல்பட்டு இருக்கிறான். மாந்திரிகத்துல அடிபட்டவங்களாம் இருப்பாங்களே நிறைய பேர் வந்து நம்ம பார்த்துருக்கோம். பிலிசுனைய கட்டில் நிறைய ஜெபிப்பாங்க. அவங்க சொல்லுவாங்க, ஐயோ பாஸ்டர் நான் நிறைய ஜோம் பண்ணுறேன், எனக்கே இந்த கஷ்டம் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நம்ம ஜெபிக்கிறப்ப அவங்களுக்குள்ளார அந்த பிலிசுனைய கட்டுலாம் இருக்கும். ஏன் அவங்களுக்குலாம் வந்து பிலிசுனைய கட்டு இருக்கு? இப்போ கிறிஸ்தவத்தில் வந்து வருமா அப்படின்னு கேட்கறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு வேதத்தில் முதல்ல நம்ம பார்க்கணும். வேதத்தில் வந்து திருடன் திருடவும் கொல்லவும் அழிப்பும் வருகிறான் அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்தில் பார்க்கணும். அதே நேரத்தில் ஏசு கிறிஸ்து கத்தராக இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் வந்து லேகியோன்ற பிசாசை வந்து அவர் வந்து துரத்திருக்கிறாரு. இன்னும் வந்து பேதுருவை வந்து பார்க்கும் பொழுது தேவ சித்தத்தை வந்து அங்கே தடை செய்யும் பொழுது பேதுருவை வந்து அப்பால் இப்போ பின்னால் இப்போ சாத்தானேன்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. இப்படி நிறைய காரியத்தில் வந்து ஆண்டவர் வந்து அங்கே பிசாசுகளை துரத்தின சம்பவத்தை நம்ம வேதத்தில் வந்து நிறையா வாசிக்கிறோம். அப்போ கிறிஸ்துவ உங்களை தொடுமா தொடாதா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேள்வி கேட்குறத பார்த்தோம். கிறிஸ்தவர்களை நிச்சயமாய் தொடும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ முதல்ல நீங்கள் ஒரு வசனம் நீங்கள் கேட்டீங்க, யாக்கோபுக்கு விரோதமாக மந்திரவாதமும் இஸ்ரவேலுக்கு விரோதமாக பிலிசுனியை இல்லைன்னு சொல்லி சொன்னீங்க. யாக்கோபுனா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யாக்கோபுடைய குணாதிசயம் ஜெபிக்கிற குணாதிசயம். இன்றைக்கி நிறைய பேர் இந்த வசனத்தை வெறுமையாக வச்சுக்கிட்டு இன்றைக்கி நிறைய பேர் ஜெபிக்காமல் இருப்பாங்க, நிறைய பேர் வேதத்தை தியானிக்காமல் இருப்பாங்க. ஒரு டைட்டில் இருந்துக்கிட்டு வெறுமனையாக அந்த டைட்டிலை வச்சுக்கிட்டு இதெல்லாம் எதிர்க்க தெரியாமல் வெறுமனையாக இந்த வசனத்தை வச்சுக்கிட்டு இந்த வசனத்தை கிரியை செய்ய விடாமல் இன்றைக்கி நிறைய பேர் அமர்ந்துருக்காங்க. இப்போ நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு ஒரு பாஸ்டருடைய குடும்பம், அந்த ஊழியம் செய்கிற குடும்பம், ஒரு ஊழியம் செய்கிற குடும்பம், அந்த ஊழியம் செய்கிற குடும்பத்தில் நடந்த ஒரு பயங்கரமான சம்பவம். அந்த ஊழியக்கார அம்மாவுடைய அப்பாவுக்கு கால் வந்து பயங்கரமாக அழுகி போச்சு. இங்கே வந்து பில்லி சூன்யத்தினால சில பூனாவி, நாயாவிகள், இன்னும் சர்ப்பம் போன்ற ஆவிகளாக வந்து ஏவப்பட்ட சாட்சியை தான் வந்து நான் இப்போ வந்து சொல்ல போகிறேன்.